ராகுல் எனக்காக நிறைய பண்ணிருக்காரு. நடு ரோட்டுக்கு வந்த எனக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்திருக்காரு. என் கூட சேர்ந்து வாழ வேண்டிய நேரத்துல என்ன தனியா விட்டுட்டு போயிட்டாரு. அவர் இல்லாம நான் எப்படி வாழ போறேன்னு எனக்கே தெரியல. அவரோட நினைவுகள் என்ன ரொம்ப வாட்டுது. என்னையும் அவனோட நினைவுகள் வாட்டிக்கிட்டு தான் இருக்கு. என்ன பண்றது? விதி அவனை கொண்டு போயிடுச்சுமா? என்னைக்காவது ஒரு நாள் நாமளும் அவன் கூட தான் போய் சேர போறோம். எனக்கு சமாதானம் சொல்ல வந்துட்டு இப்படி நீ அழுத நான் என்னமா பண்ணுவேன் அஞ்சலி? நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க, என்னால தாங்க முடியலையே. நான் எங்க என்ன போவேன்? இல்லம்மா அஞ்சலி, நீ எங்கேயும் போக கூடாது. இந்த வீடு உனக்காக ராகுல் கொடுத்தது, நீ இங்கே தான் இருக்கணும். புரிஞ்சுதா? ஆனா நான் இங்க தனிமையில ஒரு அனாதைய போல வாடிக்கிட்டு இருக்கேன். நீ ஒண்ணு அனாதை இல்ல அஞ்சலி, உனக்காக நாங்க எல்லாரும் இருக்கோம். மத்தவங்க எல்லாம் வேண்டாம், எனக்கு நீங்க மட்டும் போதும். அது நான் இப்பவே தடுமாறுறீங்க. நீங்க எப்படி என்னோட வாழ போறீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அஞ்சலி. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லல்ல? அப்படி ஒண்ணும் இல்லைன்னா எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. சத்தியம் பண்ணி கொடுங்க. ராகுல் இடத்துல நீங்க இருந்து என்ன காப்பாத்துவேன்னு எனக்கு வாக்கு கொடுங்க. வாக்கு கொடுங்க. வாக்கு கொடுங்க. நான் உன் கூட இருப்பேன். தேங்க்யூ. வாங்க போலாம். நமிதா போற ட்ரெஸ் மாதிரியே இருக்கு. உங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ அதிகமாக வயசு ஒன்றும் ஆயிலையே. அப்புறம் எதுக்கு அசிங்கமாக இந்த தாடி வச்சிருக்கீங்க? ஏன் பிடிக்கலையா? சொல்லலாம் பிடிக்கல. எடுத்துடலாம். சும்மா சொல்லக்கூடாது, நீ பின்னாடி கூட அழகா தான் இருக்க. இனிமே நீ இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போடணும். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் உனக்கும் ஒரு கோயில் கட்டுவாங்க. அப்படியா?